I don't think so. No, 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 no. Maybe someday you'll have it your way. அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்னக்குடி, சின்னக்குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக வர வரவேற்றுக் கொண்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கறி வைக்க போறேன். என்ன கறின்னு பாத்தீங்களன்னு சொன்னா, கன காலமா நான் சாப்பிடல இந்த கறிய. ஏன்னு சொன்னா, அந்த கறி சாப்பிடுறதுக்கு அது வாங்குறதுக்கு இங்க கிடைக்கல. இந்த முறை நான் ஸ்ரீலங்காவுக்கு கொள்ளைக்கு போயிட்டு வந்தேன். அப்ப அந்த கொள்ளைக்கு போயிட்டு வரீங்க, கட்டாப்பாறை கருவாடு வாங்கணும். அதுல வந்து உப்பு கொஞ்சம் குறைவா போட்டு காய வச்சு விற்கிறார்கள். உப்பு இல்லாமலும் வாங்கலாம், உப்பு போட்ட கருவாடும் வாங்கலாம். அப்ப நான் உப்பு இல்லாம கொஞ்சம் உப்பு குறைவா போட்ட கருவாடு தர சொல்லி கேட்டு வாங்கினதுனால நல்லா துண்டா இப்படி வெட்டி பேக் பண்ணி விக்கினோம். நீங்க ஹோலிடேக்கு போற டைம்ல வாங்கினீங்க வேண்டா, இந்த கருவாடு கறி வைக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க தமிழ் கடைகள்ல இருக்குது, ஆனா நான் போனபடியா அந்த கட்டாப்பாறை கருவாடு ஒரு சூப்பரான கருவாடு வாங்கி வந்திருக்கிறேன். இப்ப நாங்கள் கறி வைக்க போறோம். அந்த கறி எப்படி வைக்கிறேன்றதையும் பார்ப்போம். இந்த கட்டாப்பாறை கருவாட்டுக்கு நல்ல சூப்பரான ஒரு பருப்பு கறியும் வெள்ளி அரிசி சோறும் முதலே செய்து வச்சுட்டேன். இப்ப கட்டாப்பாறை கருவாட்டு கறிய குழம்ப இப்ப செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள. இப்ப அந்த சட்டிய நல்லா காய வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உள்ளி ஒரு 6 கல், அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். பச்சை மிளகாயை நல்லா கோதம்பமா புட்டு அவிச்சு இந்த குழம்புக்குள்ள கிடக்கிற பச்சை மிளகாயை கடிச்சு சாப்பிட்டா கருவாட்டு கறியோட சும்மா வேற லெவல்ல இருக்கும். செய்து பாருங்க மக்களே எப்படி இருக்குமெண்டு. இப்ப இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி மூண்டும் பதங்கோணும் நல்லா கறிவேப்பில. இப்ப பாத்தீங்களா, நல்லா வெங்காயம் பொன்னிறமா வந்துட்டது. இப்ப இதுக்குள்ள ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன். இந்த ஒரு தக்காளி பழத்தையும் இந்த தக்காளி பழம் நல்லா அவியும் மட்டும் இதால மூடி அவிய விடும். தக்காளி பழம் நல்லா அவிஞ்சிட்டு இதுக்குள்ள நான் கழுவி வச்சிருக்கிற கருவாடை போடப்போம். 1, 2, 3, 4 துண்டு கருவாடு இப்படி ஒரு கப்பிராட்டிட்டு, இப்போ உப்பு போடக்கூடாது. என்னன்னு சொன்னால் உப்பு அளவாக இருக்கும்னு பிறகுதான் பார்க்கணும். ஏன்னெண்டா கருவாட்டுக்குள்ள உப்பு இருக்கும். கடைசியாக நாங்கள் செக் பண்ணி போட்டு உப்பு போடுவோம். தேவையான அளவு மிளகாத்தூள் போடுவோம். நான் இந்த முறை போயிட்டு வரைக்க மிளகாத்தூளும் கொண்டு வந்துடுறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடுங்க. நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி. அந்த புளி தண்ணியை வடித்து விடுவோம். ஒரு தேசிக்க அளவு புளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஊற விட்டு அதை கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இதை போட்டாச்சு. இனி இதுக்குள்ள கொஞ்சமாக சுடுதண்ணி விட போகிறேன். என்னென்னா நல்லா அவியணும். கருவாடை மூடி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ இது நல்லா அவியட்டும். இப்போ கருவாடெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுது. இனி நாங்கள் இதுக்கு உப்பு புளி கரெக்டாக இருக்கும்னு பார்க்கணும். சூப்பரான குழம்பு நல்லா இருக்கு. கொஞ்சமாக பால் விடுவோம். கணக்க பால் விடக்கூடாது கருவாட்டு கறிக்கு. பால் இல்லாமல் காய்ச்சினாலும் நல்லா தான். கொஞ்ச நேரம் பால் விட்டதுக்கு மூடி விடுவோம். சூப்பரான கருவாட்டு கறி ரெடி ஆகிட்டுது மக்களே. இப்போ நான் இதை அடுப்பை ஓஃப் பண்ணி போட்டு கறியை இறக்க போகிறேன். வெள்ளை சோறு சமைச்சு வச்சுக்கிறேன்.
அதே மாதிரி தக்காளி சம்பல், எனக்கு அது விருப்பம். அதாவது தக்காளி சம்பல், கருவாட்டு பொரியல். இப்போ பார்த்தீங்களண்டா, சூப்பரான கருவாட்டு குழம்பு. கட்டாப்பாறை குழம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான வெள்ளைச்சோறு, பருப்பு கறி, தக்காளி பழச்சம்பல், கருவாட்டு பொரியல், அதோடு சேர்த்து கருவாட்டு குழம்பு. இப்போ நான் இதை சாப்பிட போகிற மக்களே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்கும். கருவாட்டு பொரியல் இருக்குதானே, அந்த கருவாட்டு பொரியலை ஒரு சின்ன துண்டு எடுக்கணும். கருவாட்டு பொரியலில் ஒரு சின்ன துண்டு எடுத்து அதோடு சேர்த்து தக்காளி சம்பல், பருப்பு, அதோடு சேர்த்து குழம்பு, குழம்பு கருவாட்டு துண்டு ஒரு சின்ன துண்டு எல்லாம் போட்டு குழாச்சி போட்டு சூப்பராக இருக்கு மகளே. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை டாங்கன்னு தட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். மறக்காம சின்னக்குட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம், பாய்.